அதாவது நம்ம குவாலிஃபை 2ல பாத்தீங்கன்னா நம்ம மும்பை சோத்த உடனே நம்ம ரோஹித் சர்மா பார்த்தா அழுதுட்டாருன்னு சொல்லலாம். சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நடந்த நம்ம குவாலிஃபை 2ல பார்த்தா மும்பை குஜராத் போனாங்க. இந்த ஒரு போட்டியில பார்த்தா மும்பை டாஸ் ஜெயிக்கணும் பவுலிங் மோட்ரு அப்படின்னு சொல்றாங்க. குஜராத் பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே பார்த்தா அற்புதமா விளையாந்து பார்த்தா டீமோட ஸ்கோர் உயர்த்துறாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா பார்த்தா சுப்மான் கில் வந்து இன்னொரு மேட்ச்ல வந்து செஞ்சு அடிச்சிருப்பாரு. ஏன்னா அவரோட ஆட்டத்தினால தான் பார்த்தா ஒரு மேட்ச் மாறிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டார்கெட் பார்த்தா 235 ரன் பார்த்தா வச்சாங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஆனா பார்த்தா அடிக்க முடியலன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு போட்டி பார்த்தா 62 ரன் வித்தியாசம் பார்த்தா இந்த ஒரு போட்டி வந்து மும்பை தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்ல பார்த்தா மும்பை டீம் சார்பா வந்து திலக்கவர்மா சூரியகுமார் இது ரெண்டு பேர் போட்டு தான் விளாண்டாங்க. ஏன்னா அவங்க விளாண்டதான போட்டு தான் வந்து டீமோட ஸ்கோர் பார்த்தா 172 மேல தாண்டுச்சு. மத்த எந்த ஒரு பிளேயர் பார்த்தா விளாட டக்கு டக்கு விட்டுட்டாங்க. அதனால தான் பார்த்தா ஒரு தோல்வி காரணம். இந்த மேட்ச் தோத்தோடே பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா எல்லாரும் பிளேயர் பார்த்தனால அழுந்து பார்த்து தன்னோட விடை பெற்றிருப்பான்னு சொல்லி இந்த ஒரு சீசன்ல இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மும்பை சூப்பராக விளாண்டாங்க. ஆனால் குவாலிஃபை 2ல பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம சுப்மன் கீரோட பர்ஃபார்மன்ஸால பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போக முடியும்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா பார்த்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மார்க் அவங்க பார்த்து சொல்லுங்க.